Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all good. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வீட்ல பீசா செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பிளான் பண்ணி மாசக்கணக்கா ஆயிருச்சு. இப்போ வெகேஷன் போறதுக்காக கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது மைதா வீட்ல இருந்தது. சோ அதை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி ரெடி பண்ண போறேன். அதுல நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னா சிக்கன் டிக்கா பீஸாவும் KFC ஸ்டைல்ல சிக்கன் பாப்கார்னும் தான் பண்ண போறேன். அப்புறம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லனா எப்படி? சோ அதையுமே ரெடி பண்ண போறேன். பீஸா பாத்தீங்கன்னா வித் ஓவனும் வித்தவுட் ஓவன் ரெண்டுமே பேன் பீஸாவும் சேர்த்து தான் நான் பண்ண போறேன். பீஸா சாஸுமே இன்னைக்கு வீட்டுல எப்படி சிம்பிளா பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனும் மொசரலா சீஸும் ஃப்ரீசரில் இருந்துச்சு. ஸோ வந்து அதை நான் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பீஸா பேஸ் செஞ்சிடலாம். அதுக்கு 3 கப் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1 கப் லூக் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். அப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயிலுக்கு பதில் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கையில் ஒட்ட தான் செய்யும். 3 கப் மைதா மாவுக்கு 1.5 கப் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இப்போ பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இது டபுள் ஆகணும். இந்த சைஸை விட டபுள் ஆகணும். இப்போ சிக்கன் பாப்கார்னுக்கும் சிக்கன் டிக்காக்கும் நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிரெஸ்ட் பீஸ் வாங்கியிருக்கேன். இதை இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே வந்து நமக்கு சின்ன சின்ன பீசஸாக தான் வேணும். சிக்கன் பாப்கார்னுக்கும் குட்டி குட்டியாக தான் வேணும். அதை மாதிரி நம்ம பீஸா பண்ணுறதுக்கும் டிக்காக்கு சின்ன சின்ன பீசஸாக வேணும். ஸோ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. சிக்கன் பாப்கார்னுக்கு 350 கிராம் இருக்கும். அது மாதிரி டிக்காக்கு நான் ரொம்ப எடுக்கலை, 100 கிராம் வர மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கன் டிக்காக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப மசாலா சேர்க்கணும்னு இல்லை, அந்த ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். ஸோ 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதையும் இப்போ 1-2 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ சிக்கன் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு 350 கிராம் சிக்கனில் 1 கப் நான் வந்து மோர் சேர்க்குறேன். மோருக்கு பதிலாக பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் சேர்த்திங்கனாலும் அது மோர் ஆயிரும், பட் நான் வந்து இன்றைக்கி டைரெக்டாகவே மோராகவே சேர்த்துட்றேன். இதில் ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் சேர்ப்பாங்க, பட் நான் வந்து இன்றைக்கி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாகவே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட அந்த பவுடர் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் பெப்ரிக்கா பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இந்த பவுடர் இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடரே சேர்த்துக்கலாம். பெப்ரிக்கா பவுடர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பெல் பெப்பர் இருக்கு இல்லையா குடமிளகாய், அதோட பவுடர் தான். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி இது கூட சேர்த்துடலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதையுமே ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டேன்னா இப்போ ஊற வைக்க வேண்டிய எல்லா ஐட்டமுமே ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணிரலாம். அதுவுமே நான் இன்னைக்கு வந்து சிம்பிளா எப்படி பண்ணலாம்ங்கறதை சொல்றேன். நார்மலா பீஸா சாஸ் வந்து தக்காளி வந்து வேக வச்சு அதோட ஸ்கின் எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க. பட் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல உங்க கூட ஷேர் பண்றேன். ஒரு மிக்ஸி ஜார்ல 3 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துறலாம். 5 பல் பூண்டு சேர்த்துறலாம். 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 டீஸ்பூன் sugar சேர்த்து இத நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சிரலாம். இது எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட் அரைதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ சாஸ் பண்றதுக்கு ஒரு panல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதல சேர்த்துறலாம். நம்ம ஆயில் அரைக்கும் போதே சேர்த்தனால panல நம்ம டைரக்டாவே சேர்த்துறலாம். இத ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஆர்கானோ சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder சேர்த்திருக்கேன். அது ஒரு கலருக்காக தான். அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் கெச்சப் சேர்த்திரலாம். 1 டீஸ்பூன் chili flakes சேர்த்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி low flameல வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணீங்கனா இந்த அளவுக்கு நல்லா திக்கா வரும். இதல தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. அப்பதான் இந்த மாதிரி சாஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட பீசா சாஸும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து பீசா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு நல்ல டபுள் ஆகி வந்திருந்தது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வைக்கும்போது வந்து இந்த பவுல்ல பாதி தான் இருந்தது. இப்போ பவுல் ஃபுல்லாவே ஆயிருச்சு. இப்போ இத நல்லா பிசைஞ்சிட்டு கவுண்டர் டாப்ல இல்லனா வந்து சப்பாத்தி பிசைற அந்த கட்டையில போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிரலாம். ரொம்ப பிசுபிசுன்னு இருந்துச்சுனா கொஞ்சமா மைதா மாவு சேர்த்து பிசைஞ்சிரலாம். இப்போ நான் வந்து அவன்ல பண்றதுக்கு பாதியும் panல பண்றதுக்கு பாதியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து இதில் ஆனியன் கேப்சிகம் மட்டும் தான் சேர்க்குறேன். உங்ககிட்ட ஆலிவ்ஸ் அப்புறம் வந்து பெல் பெப்பர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் சேர்க்கலாம். இப்போ பேன் பீஸா பண்ணுறதுக்கும் பேன் ரெடியாக இருக்குது. நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். அவனில் வைக்கிறதுக்கான பாத்திரத்துலையும் லைட்டாக கீழே ஆயில் தடவிட்டு நம்ம மாவை வச்சிடலாம். சைடில் கொஞ்சம் தண்டியாக இருக்க மாதிரியும் உள்ளே வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியும் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி சைடில் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஒரு ஃபோக் வச்சு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஹோல் வர மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க பீசா சாஸ்ல 2 டீஸ்பூன் சேர்த்து சென்டர்ல மட்டும் நம்ம வந்து இந்த குழி மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா அதுல மட்டும் படுற மாதிரி வச்சிடலாம். இப்போ இதில் நான் வெங்காயம் அண்ட் கேப்சிகம் மட்டும் நான் சேர்க்குறேன். ஏன்னா நான் டபுள் லேயர் சீஸ் போட போறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேப்சிகம் வெங்காயம்க்கு சீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சிக்கன் வச்சு அதுக்கு மேலே அடுத்த லேயர் சீஸ் போடுறேன். அப்போ பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் நல்லா சீஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அந்த சீஸோட ஃப்ளேவர் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சிக்கனையும் வச்சுட்டு அதுக்கு மேலே அடுத்த லேயர் சீஸ் போட்டுடலாம். இப்போ அவனில் வைக்கிறதுக்காக பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவன் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இது ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும். அதே மாதிரி பேன் பீஸாக்கும் மாவை சேம் ப்ரொசீஜரில் ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். சைடில் மட்டும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதே மாதிரி பீஸா சாஸ் போட்டுட்டு வெங்காயம் கேப்சிகம் வச்சு சீஸ் போட்டுட்டு அடுத்த லேயர் சிக்கன் வச்சு அடுத்து சீஸ் போட்டுடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லிட்டில் வந்து ஹோல் இருக்கக்கூடாது. ஸோ வந்து நான் ஒரு டிஷ்யூ வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சிக்கன் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் கோல்டு வாட்டர் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் பெப்ரிக்கா பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மாவில் நல்லா டிப் பண்ணி உதறிட்டு அப்புறம் இந்த தண்ணியில் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மாவில் போட்டு பரட்டி எடுக்கணும்.
இந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே எடுக்கணும். மாவுல சிக்கன் போடும்போது ரொம்ப பிரஸ் பண்ணக்கூடாது, நல்லா உதறி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அங்கங்கே அந்த மாவு இருக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக சிக்கன் பொரிக்கிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி உதறி எடுக்கும்போது அங்கங்கே அந்த மாவு இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு பார்க்குறதுக்கும் அந்த கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் மாதிரி இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு சிக்கன் எல்லாத்தையும் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்லா அந்த வெந்துருச்சின்னு சொல்லிட்டு. இப்போ இதை திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் சூப்பரான கேஎஃப்சி ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் ரெடி. நான் அதே ஆயிலில் ஃப்ரைஸும் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். பொட்டேட்டோ கட் பண்ணி கழுவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு பொரிச்சிங்கன்னா வந்து ஃப்ரைஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அது மாதிரி 2 டைம் பொரிச்சு எடுக்கணும். ஒரு டைம் பொரிச்சுட்டு வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்மளோட பேன் பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கும். லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருந்தேன். அவனில் உள்ளதும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டிஷ்ஷஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எல்லாம் நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. பீஸாவுமே அடியில் உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே உள்ள லேயர் நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.